அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்புறம் எப்படி எப்படியெல்லாம் படிக்கலாங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் அடிக்கேட் நாலேஜ் இன் தமிழ் தமிழில் போதுமான அளவு நாலேஜ் இருக்கணும் அடுத்து வாங்க பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மார்க்கு மொத்தம் முந்நூறு மார்க்கு பேப்பர் டூ பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் இந்த நூறு கொஸ்டின்லேயுமே ரெண்டு பிரிவு இருக்குது ஃபஸ்ட் என்னென்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எழுபத்தஞ்சி மார்க் கேட்பாங்க அடுத்து வந்து ஆப்டிடியூட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இருபத்தஞ்சு இரு இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் வந்து நூறு கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு மார்க்கு மொத்தம் வந்து இரநூறு மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த எக்ஸாமை பார்த்தோம்னா காலையில் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் நடக்கும் மதியத்தில் வந்து செகண்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நடக்கும் மொத்தமாக டோட்டலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஐநூறு மார்க்குக்கு இருக்கும் ஐநூறு மார்க் இருக்கும் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஐநூறு மார்க் இருக்கும் அப்புறம் வந்து வை வைவா அதாவது ஓரல் டெஸ்ட்டு வந்து எழுபது மார்க் மொத்தம் ஐநூற்றி எழுபது மார்க்கு ஃபஸ்ட்டு பேப்பர் அக்ரிகல்ச்சர் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் செகண்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து இருக்கும் கொஸ்டின் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் நாலார் நாலு ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சரை வந்து சீட்டில் வந்து சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பேப்பர் ஒன் அக்ரிகல்ச்சர் அதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பழைய கொஸ்டின்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கொஷ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து இந்த அளவுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாங்க எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அக்ரானமியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு முப்பத்தி நாலு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க சி டெக்னாலஜி வந்து அப்ராக்சிமேட்டாக இருபது கொஸ்டின் கேட்குறாங்க பிளான்ட் ப்ரீடிங் அதுலேயும் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க சாயில் சயின்ஸில் பார்த்தோம்னா பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க அடுத்து எக்ஸ்டென்ஷன்ல எக்ஸ்டென்ஷன்லையும் ஒரு பதினெட்டு கொஸ்டின் கேட்குறாங்க எண்டமாலஜியில் ஒம்பது கொஸ்டினு பேத்தாலஜியில் ஏழு கொஸ்டினும் க்ராப் பிசியாலஜியில் வந்து ஒரு ஆறு கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக வந்திருக்க கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு ஏழு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க அடுத்து மைக்ரோபயாலஜியில் பார்த்தோம்னா நாலு கொஸ்டின் கேட்குறாங்க பிளான் பயோடெக்னாலஜியில் ஒரு நாலு கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து மிசல் நியூஸ் மற்றதில் வந்து ரெண்டு ஒன்று அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஆர்டிகல்ச்சர் நெமட்டாலஜி பாமிஷனரி நிறைய எனர்ஜி எக்ஸட்ரா மற்றதெல்லாம் ஓரளவு படிச்சுக்கிட்டால் போதும் இந்த கொஸ்டின் வெயிட்டேஜ் படி நம்ம எது முதல்ல படிக்கணும்னா அக்ரானமி தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி சீடெக்கு பிளான் பிரீடிங் சாயில் சயின்ஸ் எக்ஸ்டென்ஷன் எண்டமாலஜி பேத்தாலஜி பிசியாலஜி மற்றதெல்லாம் ஓரளவாக பார்த்துக்கிட்டா போதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து நம்ம அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இன்ட்ரிவியூ வந்து நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாது நம்ம ரிட்டனில் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டிஎன்பிசி வந்து இந்த வருஷம் வெளியிட்ட ஆனுவல் பிளானர் படி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஜனவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அடுத்து வந்து இந்த கொரோனா வந்து கெடுத்துருச்சு இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கும் ஜனவரியிலே நோட்டிஃபிகேஷன் வர வந்து நேரம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்க வேண்டியது இந்த கொரோனா வந்து கெடுத்து விட்டுருச்சு எனிவேஸ் இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த வருஷம் போஸ்டிங் வாங்கிடலாம் கண்டிப்பாக கொரோனா போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்னு நம்புவோம் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஎன்பிசி வந்து அபிசியலாக சொன்னது கிடையாது நான் ரெண்டு மூணு வருஷம் ஏவோ கொஸ்டினை எடுத்து செக் பண்ணதில் வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது அந்த ஐடியாவை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி